அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கனிமொழி. டெல்லியில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட இருக்கிறார். அதற்காக அவர் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் 40 இடத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில இந்திய கூட்டணியில இன்று ஒரு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கு. மத்தியில் ஆட்சியை அமைக்க தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்திய கூட்டணி கட்சிகள் 234 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆட்சியை அமைக்க கூடுதலா 38 இடங்கள் தேவைப்படும் நிலையில இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற இருக்கு. தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் வந்து 272. இந்த நிலையில பிற கட்சிகளோடு ஆதரவு பெறுவது அடுத்த கட்ட நகர்வு குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்துல இந்திய கூட்டணி கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, சோனியா காந்தி, முக்கிய கூட்டணி கட்சியின் தலைவர்களான சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், பகத்வன் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார் கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி வெங்கட் ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.